మోగరు సెల్లాలి పాడుతుము మేము పగడాల ఆలాతులు ఎత్తుతము మేము పరమయా విని పొండ పరసుదళమే నా ఉదడు మారగా నా మనసు పదరగా నయమైని రాగము నిరుళమెత్త నయమైని రాగము నిరుళమెత్త నావు నా సరస్వతి పువ్వు నా జోడిచ్చి పగడచ్చ వాలయ్య భూమి నాన అయ్యో తినగరత్రయ అరసాళు రాజావంత సరదా మగరాజరెంబవారం தசரதா மகராஜர் என்பவாராம் அவருக்கு மனைவிகள் மூன்று பேரானதில் கௌசலா தேவிதான் மூத்த மனைவி மங்களம் ஆலாத்தி நாங்கள் எடுக்கவே மாமுகன் பிள்ளைகள் தாண்டுதிக்க மாமுகன் பிள்ளைகள் தாண்டுதிக்க கற்பூர ஆலாத்தி நாங்கள் எடுக்கவே கைலாச ஈஸ்வரி துணை இருக்க ஐயோ திநகரத்தை அரசாளும் ராஜாவான் தசரதா மகராஜர் என்பவாராம் தசரதா மகராஜர் என்பவாராம் அவருக்கு மனைவிகள் மூன்று பேரானதில் கௌசலா தேவிதான் மூத்த மனைவி மூன்று பேர் மனைவிக்கு நான்கு பேர் மக்களான் முதல் மகன் ராமராய் தான் பிறந்தார் முதல் மகன் ராமராய் தான் பிறந்தார் ராம பிறந்ததை தேவர்கள் கேட்டுமே ஆனந்தமாகவே வந்து காத்தார் ராமரும் லக்ஷ்மணரும் பரத சத்ருக்கரும் ஆகவே நால்வரும் பிறந்த பின்பு ஆகவே நால்வரும் பிறந்த பின்பு சகல கலிகானமும் வில்வித்தையானதும் வரிசரே குருவாக சொல்லி வைத்தார் தன்னுடைய வேள்வையும் நிறைவேறவே தன்னுடைய வேள்வையும் நிறைவேறவே தாடகி சம்மார ராமனால் முடியவே தம்பியை கூடவே அழைத்து சென்றார் நெடுநாளும் ஜெபித்துமே முடியாத வேள்வியை ராமரும் லக்ஷ்மணர் வந்து காத்து ராமரும் லக்ஷ்மணர் வந்து காத்து விதுலபுரி போகையில் ஜனகருடைய யாகத்தை பார்க்க வென்று ஜனகருடைய யாகத்தை பார்க்க வென்று லக்ஷ்மணரும் முனிவரும் மூவரும் செல்லவே அகலிகை சாபத்தை விலக்கிச் சென்றார் பல்லான அகலிகைக்கு மோட்சங்கள் தந்துமே கடந்துமே போறார்கள் விதுலாபுரி கடந்துமே போறார்கள் மிதுலாபுரி ராகுத்தர் அவர்களும் வருவதை கேட்டுமே ஆனந்தம் கொண்டாராம் ஜனக மகாராஜா கொழுமுனையில் பிறந்ததொரு ஜானகி தன்னையும் சிவன் தந்தை வில்லை வளைத்தவர்க்கு